சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பிகாஸ் நம்ம மேக்கப்புக்கு அதான் ரொம்ப பேஸான ஒரு விஷயம். ஸோ அது நம்ம சரியாக பண்ணலைன்னா அப்புறம் மேக்கப்பே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் அது எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம். நான் வந்துட்டு இந்த லாக்மியோட பர்ஃபெக்ஷன் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன் இது. வந்துட்டு நம்மளுக்கு 155 வருது அண்ட் நீங்கள் ஆஃபர்ஸில் வாங்கினீங்கன்னா 140, 135 அந்த மாதிரி வரும். நான் 147 வாங்கினேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்துட்டு ஆயில் ஃப்ரீ, ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது அஃபோர்டபுள் ரேஞ்ச் அண்ட் நல்லா பிராண்டடான ஒரு கம்பெனி கூட. இதை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ரிவ்யூ போடணும்னு கூட அவசியம் இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே ஃபவுண்டேஷன் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லையும் இது இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதோடைய பேக்கேஜிங் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு. கிளாஸ் பாட்டில் தான் வரும். ஸோ அதனால் இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. மித்தபடி எல்லாமே ஓகே தான். ஸோ நம்ம இதை தான் எப்படி பிளெண்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோனிங் பண்ணுறோம். டோனிங் எதுக்குன்னா அது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு பஞ்சாரஸோட டோனர் எடுக்கிறேன். அது நம்ம பேஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு போட்டோம் அப்படின்னா அது நல்லா நம்மளுக்கு ஒட்டிக்கும் அப்படியே. ஸோ அதனால் ஏதாச்சும் டிஷ்யூ, காட்டன் பேட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதை வச்சு நாங்கள் நல்லா வந்துட்டு ஃபுல் ஃபேஸ்க்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் மேக்கப் லைட்டாக விட்டுருக்கேன். மேக்கப்னால் வெறும் லிப்ஸ்டிக் காஜல் மட்டும் தான் விட்டுருக்கேன். அதனால் என்னால் சரியாக பிளெண்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் என்டையர் ஃபேஸ்க்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. என்டையர் ஃபேஸ்க்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 மினிட்ஸ் விட்டுருங்க, ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பான்ஸோடைய லைட் மாய்ஸ்சரைசர். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணது போகிறதில்ல. இது வந்துட்டு நான் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் லைட்டாக என்னுடைய கையில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷனை விட இந்த அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நல்லாயிருக்கும். ஸோ ஃபவுண்டேஷனை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு இதுக்கு அந்த மாதிரி அந்த அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கையால் தான் எடுத்து அப்ளை பண்ணோம். அது மட்டும்தான் எனக்கு இதில் மைனஸ் பாயிண்ட். பட் இருந்தாலும் ஓகே, நான் வந்துட்டு கையில் அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, நான் ஃபவுண்டேஷன் வந்துட்டு கம்மியான அமௌண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை விட மாய்ஸ்சரைசர் தான் அதிகமாக எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நான் ஆயிலி ஸ்கின் தான். பட் இருந்தாலும் நான் மாய்ஸ்சரைசர் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆயிலி ஸ்கின்ட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ் லுக் கிடைக்காது. ஸோ நான் வந்துட்டு ஃபுல் ஃபேஸ்க்கு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். டாட் டாட்டோவோ இல்லை மாதிரி எந்த உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தம் நெக் ஏரியாவாக நீங்கள் விட்டுறாதீங்க. பிகாஸ் நம்ம அப்புறம் வந்துட்டு நம்ம மேக்கப் போட்டோம் அப்படின்றது தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம நெக் ஏரியா வந்துட்டு விட்டோம் அப்படின்னா நெக் ஒரு கலரில் இருக்கும், ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும். அப்போ நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியும். இந்த லுக் பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் பண்ணியிருக்கிறதே தெரியாது, நேச்சுரல் க்ளோவாக இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு டெம் கிளாத்னு சொல்கிற ஒரு பஃப் மாதிரி எடுத்துக்கிறேன். இதுவும் பிளெண்டர் தான். நீங்கள் ப்ளூடி பிளெண்டரை வச்சு யூஸ் பண்ணுறத விட இந்த பிளெண்டரில் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படியே டப் டப் டப்பா அப்படியே எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்படியே ஒட்டி ஒட்டி எடுங்க. அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இந்த பிளெண்டர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பிளெண்டர். எனக்கு இந்த பிளெண்டர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இப்படி யூஸ் பண்ணுறேன். பியூட்டி பிளெண்டரை விட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பிளெண்டும் பண்ணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்துட்டு நல்லா உங்களுக்கு கவரேஜாகவும் இருக்கும் மாய்ஸ்சரைசர் போட்டு போட்டிங்கன்னா. அதனால தான் நான் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அப்புறம் ஃபவுண்டேஷன் போடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இது விஷயம். ஸோ ஃபுல் ஃபேஸ்க்கு அப்படியே ஃபஸ்ட்டு டேப் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு ஃபுல் ஃபேஸ்க்கு அப்படியே சும்மா ஒத்தி விட்டுருங்க. கீழேயும் அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது. நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா டேப் பண்ணுங்கள். அந்த லிப்ஸ்கிட்ட மட்டும் நான் விட்டுட்டேன். பிகாஸ் நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் விடாதீங்க. எல்லா இடத்துலையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கைஸ், இட்ஸ் டன். நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு நான் இங்கே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணல. பிகாஸ் வாயில் லிப்ஸ்டிக் போடுறதுக்காக நான் பண்ணல. பிகாஸ் நான் வீடியோக்காக தான் லிப்ஸ்டிக் அப்புறம் காஜல் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா முதல்ல எந்த மேக்கப்பும் போடாதீங்க. ப்ரைமர் போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டுருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபவுண்டேஷன் வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் வந்துட்டு இது ரொம்ப ஈஸியான ட்ரிக், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பட் நீங்கள் மேக்கப் போடக்கூடாது, லிப்ஸ்டிக் ஐலைனர் எதுவுமே போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைமர் போட்டு ப்ரைமர்
போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுருங்க. ஸோ அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஐமே லிப்க்கு ஐக்குலாம் போடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி ஆகும்னா, இங்கெல்லாம் நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த லைன் மட்டும் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டுருந்தோம். நான் வீடியோக்காக தான் சொல்கிறேன், வீடியோக்காக தான் நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டேன், இல்லைனா லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை.